Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all options select pannikanga. Appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikanga. Innikku nalla oru super ana evening snacks recipe dhaan seiya porom. Beetroot cutlet recipe. Vaanga eppadi seiyaradun paakalam. Cutlet seiyaradhukku first oru pan vechi adula 2 teaspoon alavukku kadala enna seithukuren. Oil heat ஆன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கறேன் இது வந்து நான் சின்னதா தான் கட் பண்ணி இருக்கறேன் கட்லெட்டுக்கு வந்து வெங்காயம் சின்னதா கட் பண்றப்போ நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இத வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து கோல்டன் பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம அதுக்கு அப்புறம் திரும்ப கட்லெட்ல ஃப்ரை பண்ண தான் போறோம் இத வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இத வதக்கி விட்டுக்கறேன் இது வதங்கின பிறகு ஒரு பீட்ரூட் வந்து நல்லா திருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா பீட்ரூட்ல அதோட பச்சை ஸ்மெல் இருக்கும் அது போற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட்டை இது மாதிரி நல்லா திருவி சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து கட்லெட்டுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதல மசாலா சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கறேன் இப்போ இந்த மசாலாலாம் ஒரு 10 செகண்ட் வந்து இத நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் இந்த தூள்ல இருக்கிற ரா ஸ்மெல் போற வரைக்கும் லைட்டா வந்து mix பண்ணிக்கங்க ஏற்கனவே இந்த கட்லெட்டுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன் இதை வந்து இப்போ நல்லா வந்து சாஃப்டாக நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கட்லெட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறப்போ அது பைண்டிங் வந்து நல்லா கரெக்டாக கொடுக்கும் அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் இப்போ மேஷ் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை இந்த பீட்ரூட் மசாலாவோட சேர்த்துக்குவோம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஆற விடுவோம் நல்லா கொஞ்சம் சூடு வந்து ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை கட்லெட்டாக செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் வச்சு நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் எனவே நம்ம சேனலில் பொட்டேட்டோ போண்டா வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேட்டரை வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம இது மாதிரி வந்து பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் தண்ணி வந்து பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கட்லெட் செஞ்சுக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூடு வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பண்ணிக்குவோம் அதுக்கு கையில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் திக்கான இதுவாக எடுத்துக்கோங்க மொத்தமாக செய்யுங்க ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா அது வடை மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் சைடுலாம் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி கட்லெட்டுக்கு செஞ்சுக்கோங்க ஷேப்பு இதே மாதிரி நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான இதில் எடுத்துக்கணும் நல்லா பெரிய சைஸில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு இது மாதிரி திக்காக கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம பேட்டரில் வந்து டிப் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன் இது வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் செஞ்ச பிரெட் க்ரம்ஸு நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தூளாக கிடைக்கும் இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம கோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைதா டிப்பில் வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நமக்கு இந்த கட்லெட்டை நல்லா கோட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்கும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு கட்லெட் செய்யறதுக்கு நான் பீட்ரூட் செஞ்சு மசாலா செஞ்சேன் அதே பேன் தான் வச்சுருக்கேன் அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம செஞ்ச கட்லெட்டை அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன்
அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப வந்து கிறிஸ்பியான மாதிரி ஆயில் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஏற்கனவே வந்து நம்ம பீட்ரூட்டு உருளைக்கிழங்குலாம் வந்து வேக வச்ச எடுத்து வச்சுருக்கோம். அது மேலே அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சருக்காக மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுனால ரொம்ப அப்புறம் வந்து கருகின மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடு இப்போ ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு சைடு வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து திருப்பி விட்டுக்கலாம். கட்லெட் பாருங்கள், நல்லா கரெக்டான கலரில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம அதுக்காகத்தான் வந்து ஸ்டவ் வந்து கரெக்டான அளவில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப டார்க்காகிடும். அது பார்த்து வந்து செய்யுங்க. இப்போ கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் கட்லெட்டு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் வந்து வடிகட்டிட்டு நம்ம இதை எடுத்துக்குவோம். பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். இதில் இருக்க மீதி ஆயிலே நம்ம மீதி இருக்கிற கட்லெட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போது இதையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்கள் நம்மளோட பீட்ரூட் கட்லெட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கரியிலலாம் வாங்குகிற மாதிரியே அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. நல்லா நம்ம கடையில் பேக்கரியிலலாம் எப்படி வாங்குவோமோ அதே டெக்ஸ்சரில் நம்ம செய்யணும்னா அதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சியை பார்த்து எடுத்துக்கணும் பொருள்லாம். இப்போ நான் இதை சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பீட்ரூட் கட்லெட்டுக்கு டிப்பிங் வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப்போ இல்லை வந்து சில்லி சாஸோ வந்து டிப் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு யூஸ் பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த பீட்ரூட் கட்லெட் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இது கூட ஒரு சூடாக ஒரு டீயோ இல்லை ஒரு வந்து காஃபியோ வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெண்டோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அது கூட சூடாக ஒரு டீலாம் குடிக்கிறப்போ நல்லா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி எதனா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கெலாம் வந்து இதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டார்டராக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் கட்லெட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.